ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதலாம் நாளிலும் உங்களை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமை அடைவதாக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கட்டும், அவருடைய மகிமை உங்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பலனை தந்து திடனை தந்து ஆண்டவர் உங்களை இந்த மாதத்தில் நடத்துவாராக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம், ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திற்காக கொடுக்க விரும்புகிறதன் வாக்கு தத்தம் ஆபகூக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிறார், ஆண்டவர் ஒருவேளை பல தரிசனங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், நான் உனக்கு பல தரிசனங்களை கொடுத்தேன், அவைகள் இந்நாள் வரைக்கும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், பல வாக்குத்தத்தங்களை உனக்கு கொடுத்தேன், அது இன்னும் நிறைவேறவில்லையே, ஒருவேளை ஆண்டவர் மறந்து விட்டாரோ, வாக்குத்தத்தை மறந்து விட்டாரோ, நான் தான் தவறாக கேட்டுவிட்டனோ, ஆண்டவர் ஒருவேளை பொய் சொல்லி விட்டாரோ. இந்த அளவிற்கு கூட பலர் சிந்திப்பதுண்டு, ஐயோ இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறதே, இன்னமும் அது நிறைவேறாமல் இருக்கிறதே என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்ல விரும்புகிறார், நான் உனக்கு கொடுத்திருக்கிறதான இந்த தரிசனம், நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லி இருக்கிற இந்த காரியம், நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிற இந்த காரியம், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி நான் சொல்லி இருக்கிற இந்த காரியம், உன்னுடைய ஊழியத்திலே நடக்கும் என்று சொல்லி நான் சொல்லி இருக்கிற இந்த காரியம், ஒருவேளை இதுவரை நடைபெறாமல் இருக்கலாம், அது ஒருவேளை பொய்யாக உனக்கு தோன்றலாம், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அது நிச்சயமாக நிறைவேறும், அந்த நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அடுத்த சொல்லுகிறார் பாருங்கள், அது தாமதிப்பில்லை. அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், இத்தனை நாட்கள் நீ இதற்காக காத்திருந்து நீ ஒருவேளை ஓய்ந்து போயிருக்கலாம், இத்தனை நாட்கள் நீ காத்திருந்து ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம், இத்தனை நாட்கள் அது தாமதித்திருக்கலாம், அவருடைய வார்த்தை அது தாமதித்தாலும் காத்திரு, இத்தனை நாட்கள் தாமதித்திருக்கிறதே தொடர்ந்து காத்திரு, நான் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன் அது நிச்சயமாக நிறைவேறும், இனி அது தாமதிப்பதில்லை. ஆகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறதான காரியம், இந்த பிப்ரவரி மாதத்தில் இத்தனை நாட்கள் நீங்கள் காத்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், இனி உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லி இருக்கிற காரியம், அவர் கொடுத்திருக்கிற தரிசனம், இத்தனை நாட்கள் தாமதித்திருந்தாலும் இனி அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாக நிறைவேறும். அது அவர் பொய் சொல்லுவதில்லை, அவர் மனமாற மாந்தன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல, அவர் தான் சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவர். இத்தனை நாட்கள் தாமதித்து வந்தாலும் இனி அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாக நிறைவேறும். ஆமென்.